வணக்கம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேரலாம். இந்த பாட்டை கேட்குறப்பே ஒரு புத்துணர்வு ஏற்படுத்து பாருங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இவையெல்லாம் யாருடைய பாடல்கள் உங்களுக்கே தெரியும். தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் மோகனூரிலே 1888 பிறந்த நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய பாடல்கள். இவருடைய தந்தையார் வெங்கட்ராமன், அம்மணியம்மாள். இவர் வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்கணும்னா, எப்படி உவே சாமிநாதையர் அவர்கள் என் சரித்திரம் எழுதினாரோ அதுபோல் என் கதை என்று இவர் எழுதியிருக்கிறார். நான் சிறுபிள்ளையாக இருக்கிற போது நான் அதிகம் விரும்பி படித்த அந்த வரலாற்று நூல்களில் இவருடைய நூலும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த படிக்கிற போது. இவருடைய தந்தையார் காவல்துறையில் போலீஸ்காரராக இருந்ததுனால இவருடைய குடும்பத்தினுடைய சூழல் எப்படி இருந்தது, அப்போ திருடர்களுடைய நிலை என்ன, இவர் எப்படி பள்ளியோடு போனார், இவர் படித்த படிப்பு என்ன, எல்லாத்தையும் அந்த நான் அதில் எழுதியிருப்பார். பிற்காலத்தில் இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாரு. குறிப்பாக முதல்ல விடுதலை பெறுவதற்கு வீரம் வேண்டும் என்று நினைத்தார். காந்தியடிகளுடைய கொள்கைகளில் ஈடுபட்ட பிறகு சத்தியாகிரகமே சிறந்த வழி, அகிம்சையே சிறந்த வழி என்று அவரை பின்பற்ற தொடங்கினார். 1930களில் உப்பு சத்தியாகிரகம் நடந்தபோது 32 இவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தாலும் இவர் தமிழுக்கு செய்த தொண்டு அளப்பரியது. விடுதலை போராட்ட வீரராக, தமிழ் பற்று மிக்கவராக இவர் இருந்தார். இவர் திருவள்ளுவர் திடுக்கிடுவார் என்று மிக அற்புதமாக ஒரு நூல் எழுதியிருப்பார். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். இவர் சொல்லுகிற செய்திகளெல்லாம் இன்னும் அற்புதமாக இருக்கும். ஒரு செய்தியை சொல்கிறேன். ராமாயணத்தில் ராமனுக்கு தர வேண்டிய பட்டத்தை பரதனுக்கு தர வேண்டும் என்று கூனி கைகையிடத்தில் சொல்லுகிறார். முன்னே பிறந்தவன் தானே ராமன், அவனுக்குத்தானே வர வேண்டும் என்று கேட்கிற போது அதற்கு ஒரு கதையை எடுத்து சொல்லுகிறார் ராமலிங்கம் பிள்ளை. எப்படி என்றால், கேகய நாட்டிலிருந்து வந்தவள் கைகேயி, நாடக மயில் என்று அவளை குறிப்பிடுவார்கள். மயில் ஏன் உதாரணம் சொல்லணும் என்றால், இப்போ மயில் முட்டையிடுதுன்னு வச்சுக்கங்க, பறவை இனம் அது, நம்முடைய தேசிய பறவை. அந்த முட்டையிடுறப்ப அதிலேருந்து குஞ்சுகள் வருதுன்னு வைங்களேன். இப்போ அதனுடைய முதல் குஞ்சு மூத்தது, அடுத்து வர்றது ரெண்டாவது, அடுத்தது அப்படி சொல்லும்ல, அப்படி சொல்ல முடியாதான். அதில் எது மூத்ததுன்னா, ஒரே நேரத்தில் 5 முட்டை பொறிக்குதுன்னு வைங்க, அதில் எது மூத்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எது முதலில் தோகை விரித்து ஆடுகிறதோ அதுதான் மூத்த மயிலாம். ஒரே நேரத்தில் முட்டைக்குள்ளே இருந்து வந்தாலும் கூட தோகை விரிப்பதை வைத்து கொண்டு நாம் கணக்கிட வேண்டும். அதனால் பரதனுக்கு பட்டம் கொடுக்கலாம் என்று ஒரு செய்தியை வந்து கூனி சொல்கிற மாதிரி எடுத்து கொடுத்துப்பார். இந்த செய்தியை நான் படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். இவருடைய அந்த திருக்குறளுக்கான உரையும் சரி, என் கதை என்கின்ற அந்த சரித்திரமும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை தவிர இவர் மிகச்சிறந்த ஓவியரும் கூட. மலைக்கல்லன் என்கின்ற திரைப்படம் தமிழ் திரையுலகில் தேசிய விருது பெற்ற படம். அந்த படம் இவருடைய கதை தான். இவருடைய கதையைத்தான் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக, பானுமதி அவர்கள் கதாநாயகியாக நடித்து அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதில் தான் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலேன்னு ஒரு பாட்டு கூட வரும். அந்த பாட்டினுடைய படத்தினுடைய முதல் தொடக்கத்தில் தமிழன் என்றோர் இனம் ஒன்று, தனியே அவருக்கு ஒரு குணம் ஒன்றுங்கிற பாட்டும் அதில் முதல்ல இருக்கும். இப்படி இவருடைய எழுத்துக்கள் நாடகமாக, பாடலாக, புத்தகமாக, திரைப்படமாக வந்திருக்குது. இவையெல்லாம் தவிர இவர் எழுதிய அந்த ஓவியங்கள், 1911 5ஆம் ஜார்ஜ் மன்னர் டெல்லியில் முடிசூட்டி கொண்ட போது இவரும் மாணிக்க நாயக்கர், வே. மாணிக்க நாயக்கரும் சேர்ந்து அவர்கள் மோட்டர் பைக்கிலேயே பயணப்பட்டு அங்கே போய் அந்த ஓவியமாக வரைஞ்சிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சிறப்பான விஷயம் எதை சொல்கிறாருன்னா, பாரதியை சந்தித்தே சொல்கிறார். பாரதி 1921 தான் மறைவதற்கு முன்பாக காரைக்குடிக்கு வர்றாருங்க.
அங்கே அவர் தமிழபிமான சங்கத்தில் பேச வர்றார். அவர் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமக்கல் கவிஞரும் மற்றவங்களும் வர்றாங்க. ரெண்டு பேர் பார்க்க வந்தாங்க. பாரதியார் தங்கி வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அவர் உலாசன் இருக்கிறான்னு சொன்ன உடனே போய் பார்க்க போகிறாங்க. மாலை நேரம், நீர் நிறைந்த ஏரி, அதில் ஒரு ஒரு திட்டு மாதிரி ஒரு கல், ஒரு மரத்துக்கு பக்கத்தில் பாரதியார் உட்காந்து அந்த சூரியன் மறைகின்ற காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ இவங்க ரெண்டு பேர் போகிறாங்க. போன உடனே இவர் அவருடைய காலத்தட்டு கும்பிட்டார். நில் என்று அவர் அப்படி தூக்கிட்டு, நீ யார் சொல் அப்படின்ன உடனே பக்கத்தில் இருக்கவர் சொன்னார், இவர் ஒரு கவிஞர், அது மட்டும் இல்லை ஓவியமும் தீட்டுவார் அப்படின்னு சொன்ன உடனே பாரதி சந்தோஷப்பட்டாராம். தாங்கள் ஒரு பாட்டு பாட வேண்டும் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் பாரதிட்ட கேட்டிருக்கார். பாட்டு கேட்டவுடன் வராது, வந்தபோது நீ கேட்க வேண்டும் சொல்லிவிட்டு, உனக்கு ஓவியம் வரைய தெரியுமா, பழைய பாண்டியா, நீ என்னை ஓவியத்தில் தீட்டு, நான் உன்னை காவியத்தில் தீட்டுகிறேன் அப்படின்னாராம் பாரதி. அன்றைக்கு இரவு பாரதி தங்கியிருந்த வீட்டிலேயே இவங்களும் படுத்திருக்காங்க. விடிய காலம் 3 மணிக்கு எழுந்திரிச்ச பாரதி பட்டார்னு இவரை முதுகில் அடித்தாராம். எழுப்பி பாட்டு கேட்டல பாடுறேன் கேள் அப்படின்னாராம். பாட ஆரம்பித்தார் பாரதியார். அமானுஷ்யமான குரல் அப்படின்னு எழுதுகிறார் நாமக்கல் கவிஞர். அந்த ஊரே வந்து உட்கார்ந்துருக்குது அந்த பாட்டை கேட்டு. விடியற்காலம் 4:30 வண்டி கட்ட சொன்னார் பாரதி. புயலென புறப்பட்டு போனார். சில நாட்களில் அவர் மறைந்து விட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். பாரதியை கடைசியாக சந்தித்தவர்கள் நானும் ஒருவன் அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. படிக்க படிக்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. உப்புச்சகதியாக நடந்தபோது நடந்து போன வீரர்கள் பாடுவதற்கான பாட்டு தான். எப்படி பாத யாத்திரை போகிற பக்தர்கள் முருகனை பாடிட்டு போவாங்களோ அதுபோல் தேசபக்தர்களுக்காக எழுதின பாட்டு தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுங்கிற அந்த ஒரு பாட்டு. இன்னும் அருமையான பாட்டு ஒன்று, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒத்துக்கொள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருப்பதும் உனக்கு சரியாமோ. இது திரைப்படத்தில் கூட பாடலாக வந்திருக்குங்க. 1972 வரை வாழ்ந்த இவருடைய பெருமையான வாழ்க்கைக்கு சிறப்பு தான் அவர் அரசவை கவிஞராக நமக்கு தமிழ் பணியாற்றியது. அவர் பேரில் தான் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அரசு கட்டடத்திற்கு பேர் வைக்கப்பட்டிருக்கின்றால். எளிய கிராமத்தில் பிறந்து தமிழால் நாட்டுப்பற்றால் உயர்ந்த மனிதர், இன்றைக்கும் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் நம்முடைய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.